வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பொதுவாவே நம்ம உடம்புல வெப்பத்தன்மை அதிகரிக்கிறதாலதான் பல்வேறு விதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது குறிப்பா வெயில் காலங்கள்ல வேனல் கட்டிகள் வியர்கூறு இதெல்லாம் அதிகமா வருது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள்லாம் வராது எண்ணெய் குளியலுக்கு அப்படின்னு சில தினங்களை நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க ஆண்கள் புதன் அப்புறம் சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் பெண்களா இருந்தா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது நல்லெண்ணெயோட பூண்டு சிகப்பு மிளகா அப்புறம் ஜீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறமா தாங்குற சூட்டுல இத பயன்படுத்தணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லை முதல்ல தலை உச்சியில சூடு பறக்க தேய்க்கணும் அதுக்கப்புறம் உடம்புல ஒவ்வொரு பாகத்திலையும் தேய்ச்சி விடணும் காலையில அஞ்சு இருந்து ஏழு மணி வரதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சரியான நேரம் நல்லா எண்ணெயை தேய்ச்சி பயஞ்சுல இருந்து முப்பது நிமிஷத்துக்கு ஊறி உடனே குளிச்சிடணும் ஓரளவு வெது வெதுப்பான தண்ணியில சீகக்காயை சேர்த்து எண்ணெய் போக குளிக்கணும் ஷாம்புவை தவிர்க்கிறது நல்லது வறண்ட தோல் உள்ளவங்களுக்கு எண்ணெய் குளியல் ரொம்ப நல்லது உடம்பு முழுவதும் எண்ணெயை விட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சா வியர்வை காரணமா தோல்ல ஏற்பட்டுள்ள அழுக்குகளும் அடைப்புகளும் போயிடும் உடல் சூடு குறைஞ்சி மனம் புத்துணர்வா இருக்கும் வாதம் இடுப்பு வலி முழங்கால் வலி மூட்டு வலி இது போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க ஆயில் மசாஜ் செஞ்சு குளிக்கிறது ரொம்ப நல்லது சைனஸ் சளி இதெல்லாம் இருக்கிறவங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிற சுக்கு தைலத்தை வாங்கி தேய்ச்சி குளிக்கலாம் அருகம்புல் தைலம் வெட்டிவேர் தைலம் இதுவும் எண்ணெய் குளியலுக்கு நல்லது குளிச்சு முடிச்ச உடனே தலையை நல்லா ஈரம் போக தவிட்டிடணும் சரி இப்படி என்ன தேய்ச்சி குளிக்கிறதுனால அப்படி என்னதான் நன்மை அப்படின்னா இறைப்பு இழைப்பு நோய் மூக்கடைப்பு உடம்புல ஏற்படுற நாற்றம் முகத்துல உண்டாகிற பரு அதிக வியர்வை இதெல்லாம் போயிடும் ஐம்புலன்களுக்கும் பலமும் தெளிவும் உண்டாகும் தலை முழங்கால்கள் இதெல்லாம் உறுதி அடையும் முடி கருத்து நல்லா வளரும் தலைவலி பல்வலி இதெல்லாம் போயிடும் தோலோட வறட்சி நீங்கி தோல் நல்ல பளவளப்பா இருக்கும் உடல் பலமாகும் சோம்பல் நீங்கும் நல்ல குரல் வளம் உண்டாகும் இதெல்லாம் விட உடம்புல உள்ள சூட்டை சமநிலைக்கு கொண்டு வந்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிச்சு உடம்புல எந்த நோயும் வராம பாதுகாத்துக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அன்னைக்கு பகல்ல தூங்கக்கூடாது அதிகமா வெயில்ல அலையக்கூடாது பழம் மோர் தயிர் பால் குளிர்பானம் பானம் ஐஸ்கிரீம் இது போன்ற எந்த குளிர்ச்சியான பொருளையும் அன்னைக்கு பயன்படுத்தக்கூடாது நண்டு கோழி மீன் ஆடு இது போன்ற அசைவ உணவுகளை அன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது முக்கியமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு உடலுறவுல ஈடுபடாம இருக்கிறது நல்லது தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க